ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு ஆப்பம் ரேஷன் அரிசியில எப்படி சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் செய்யறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். வாங்க, இது எப்படி செஞ்சாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, ஆப்பமாவு அரைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் தாங்க போட போறேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு பாருங்க, இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது, டீஸ்பூன் கூட வச்சுக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும், இதுலயே ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்தும் நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, அரிசி பாருங்க எவ்வளவு வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்க. இது ரேஷன் பச்சரிசி தாங்க. ஒவ்வொருத்தர் வந்து புழுங்கல் அரிசிலையும் செய்வாங்க. இன்னைக்கு நான் ரேஷன் பச்சரிசியில செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிட்டா போதும். இப்ப இதை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் கிரைண்டர்ல போட்டேன். அரைச்சிட்டு இருக்கும் போதே, மாவு அரைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்துக்கோங்க. அதே போல அரைமூடி தேங்காய் இது போல துருவி எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு இருக்கிற மாவுல இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு அரைப்பட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவும் சாதத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஆப்பம் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வருங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சரிசமமா எடுத்து செய்வாங்க. நான் பச்சரிசியில தான் செய்வேங்க. பச்சரிசியில செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க கடலைக்கறி வச்சு சாப்பிடலாம், அல்லது தேங்காய் பால் கூட நம்ம விட்டு சாப்பிடலாங்க. இப்போ இது நல்லா அரைப்படட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் நைஸா அரைப்படணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா நைஸ் ஆகணும். இந்த தேங்காவெல்லாம் நல்லா மசியணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்ப இந்த மாவை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, மாவு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. நீங்க அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியவே கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிடலாம். மாவு கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஆப்பம் எப்படி வந்தது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறம் இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு தட்டு போட்டு நம்ம மூடியாச்சு. இது நல்லா புளிக்கட்டுங்க. புளிச்சதுக்கு அப்புறம் ஆப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஆப்பம் ஊத்துறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு கெட்டியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம இதுல தண்ணி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு ஊத்துனா சரி வராது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணியா நம்ம ஊத்திக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமா நான் தண்ணி விட்டுருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதம் கரெக்டா இருக்கும். இப்படி இருந்தா ஊத்துறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா ஆப்பம் நல்லா சாஃப்டா வருங்க. பாருங்க, ஆப்பச்சட்டி வச்சாச்சு, அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்படி எடுத்து இப்படி நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பம் கரெக்டாக வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க நீங்கள் ஆப்பம் வந்து குக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கும் போது நடுவில் வந்துட்டு நமக்கு வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக இது ஓரத்தில் ஆயில் விட்டுக்க போகிறேங்க. பாருங்க, கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுட்டேன். ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா வேக விடுங்க.
வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க. ஆப்பம் எவ்வளோ சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுத்தி இடியும் ஓரத்துல நீங்க எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அழகா எடுக்கிறதுக்கு வரும் பாருங்க. இதோ இது போல எடுக்கிறதுக்கு சூப்பரா வரும். அவ்வளோதாங்க, ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பரா எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குது பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்பியா வேணாம் அப்படின்னா மீடியம் மீடியமா இருக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க. அடுத்தது இந்த மாதிரி பூ மாதிரியும் நீங்க ஊத்தலாங்க. ஆப்பச்சட்டி வச்சுட்டு லைட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பூ போல ஒரு டிசைன் கிடைக்கும். இதுவும் ரொம்ப சூப்பரா வருங்க. இந்த டிசைனும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நடுவில் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெண்டு டிசைனில் நம்மளுடைய ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.